வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் வணக்கம் தினேஷ் சார். போன பதிவில் உங்களோட கோழி பண்ணை முழுவதும் காட்டியிருந்தீங்க. எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க, தீவன முறை எப்படி மீட்டாக வந்து சென்னைக்குள்ள மக்களுக்கு திரடியாக கொடுக்குறது பற்றி காட்டியிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த பதிவில் உங்களோட காடை வாத்து முயல் எல்லாத்தையும் பார்க்கலாம் சார். ஸோ காடுன்னு வரும்போது மொத்தமாக உங்களோட பண்ணையில் எத்தனை காடைகள் இருக்கு? 3000 காடை இருக்கு சார், நார்மல் காடை. அது போக இப்போ ஒரு சண்டிகர் நான் விசிட் பண்ணியிருந்தேன். சரி சார். அப்போ ஒரு ஸ்பெஷல் பிரீட் வாங்கிட்டு வந்தீங்க, சைஸே பாருங்க உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், நல்லா 26 டேஸ் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 220 கிராம்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு பேரண்ட் பிரீடாக வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து இதுலேருந்து முட்டை எடுத்து இன்குபேட் பண்ணி குஞ்சு எடுத்து நம்ம ஃபார்முக்கு வச்சுட்டு கமர்ஷியலாகவும் குஞ்சு விற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் பிரீடு, இது வந்து கொஞ்சம் நல்ல வெயிட் கெயின் பிரீடு. இது போக நார்மல் காடு, அது வந்து ஒரு 180-200 கிராம் இருக்குது, அது வந்து 3000 என்ன வெயிட் இருக்கு? இன்னொரு 1 மந்த்க்கு அப்புறம் ஹேச்சிங் இது ரெடி ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து பேரண்ட் பிரீட் எடுத்து இந்த ஸ்பெஷல் பிரீடு நாங்கள் வந்து குஞ்சாவும் கொடுப்போம். ஓகே சார். அதுபோக உங்கள்கிட்ட யாராவது பேரண்ட்ஸ்க்கு இல்லை பேரண்ட்ஸ் இந்த இப்போத்துக்கு கொடுக்க முடியாது சார். ஓகே, ஃபியூச்சரில் ஏன்னா ஃபியூச்சரில் கொடுப்போம். அதான் இப்போ இந்த குவான்டிட்டியை நம்மளுக்கு வந்து எக் ப்ரொடக்ஷனுக்கு ஹேச்சிங்க்கு சரியாக இருக்கும். அப்புறம் இல்லை இந்த குஞ்சு வாங்கிட்டு போய் அவங்க பேரண்ட்டை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். உங்களோட முயல் பண்ணி முயல் பண்ணலாம், பெக்கிங் டக் பார்க்கலாம். பால் சிஸ்டம் இருக்கும், அது வேணுங்கிறப்போ எடுத்துக்கும். ஓகே, அது வாய் வச்சா தண்ணி வரும், தண்ணி வரும், லீக் இருக்காது, ஒன்றும் இருக்காது.